ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன் மேல யாருக்கும் அக்கறை இல்லை, உனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு நினைக்காத. எல்லாவற்றையும் படைத்த இறைவன் உன் சாயப்பா, நான் உன் கூடவே தான் இருக்கேன். உன் மேல அக்கறை காட்டவும் உனக்கு தேவையான உதவிகளை செய்வதற்குமாகத்தானே நித்தம் நித்தம் உன்னையே சுத்தி வந்துகிட்டு இருக்கேன். உன் வாழ்வில் நடப்பதை பார்த்து நீ கவலைப்படவே வேணாம். நீ கேட்டதெல்லாம் உனக்கு கொடுத்து, நீ நினைச்சதையெல்லாம் உன் வாழ்வில் நடத்தி கொடுக்க தான் போறேன். உனக்கு யாராவது தீங்கு செஞ்சாலோ அல்லது துரோகம் செஞ்சாலோ மீண்டும் அவர்களை நீ பழிவாங்க நினைக்க வேண்டாமேன் செல்லமே. ஏன்னா உன்னை ஏமாத்துனவங்க, உனக்கு ஏதாவது ஒரு வகையில கஷ்டத்தை கொடுத்தவங்க நிச்சயமாக அதற்கான கர்ம வினையை அடைந்தே தீர்வார்கள். அதுவும் நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தா அவங்க கஷ்டப்படுறத பார்த்து நீயே கண் கலங்கி போயிடுவ. மற்றவர்களை பார்த்து திருந்தக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்கிறதோ அப்போதே ஒருவர் துன்பத்தை அனுபவிப்பதை பார்த்து திருந்திடணும். அப்படி இல்லைனா நாம் செய்கிறதை செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். நம்ம வாழ்க்கை நல்லா தானே இருக்குதுன்னு யாராவது ஆணவத்தில் ஆடிக்கொண்டிருந்தால் பட்டு திருந்தக்கூடிய வாய்ப்பு அவர்கள் வரும்போது அவர்களுடைய வலியும் வேதனையும் அதிகமாக இருக்கும். அதனால தான் கஷ்டப்பட்டு திருந்துறதுக்கு முன்னாடியே சாயப்பா நான் சொல்லும் போதே உங்கள் மனசுக்குள்ளே இருக்க தீங்கான எண்ணங்களை துரத்தி அடித்து யாருக்கும் துரோகம் செய்யும் மனப்பான்மையை விட்டு விலகி வாங்கன்னு நான் சொல்கிறேன். சொல்லும் போதே திருந்திக்கிட்டால் சுலபமாக இருக்கும். அதுக்கப்புறம் கர்ம வினையை அடைஞ்சுதான் நான் கஷ்டப்பட்ட பிறகுதான் உண்மையை உணர்வேன். அப்போதான் மற்றவங்களுக்கு எந்த தப்பும் செய்ய மாட்டேன்னு நினச்சிங்கன்னா அப்புறம் அதே கஷ்டத்தை நான் திரும்ப உங்களுக்கு கொடுக்கும்போது அதனுடைய வலியையும் வேதனையையும் உங்களால் பொறுக்க முடியாது என் செல்லமே. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் விஷயமும் உன் வாழ்க்கையில் வந்துடக்கூடாதுன்னு தான் எப்போதும் பொறுமையோடு இருக்க சொல்கிறேன். கோபத்தையும் பொறாமையும் தூக்கி எறிஞ்சுவிட்டு உனக்கு கிடைச்ச வாழ்க்கையை சந்தோஷமாக ரசித்து வாழ ஆரம்பி செல்லமே. கோபப்பட்டு நீ ஜெயிச்சிட்டினா உன் கோபம் பெருசுங்கிறது அர்த்தம் கிடையாது. நீ கோபம் கொண்ட நேரத்தில் அதை தாங்கி கொண்டவர்களின் பொறுமைதானே பெரிது. அடுத்த நிமிஷத்தில் கூட என்ன நடக்கும்னு உனக்கு தெரியாது. நடத்த போகிற விஷயங்களை உன்னால் நடத்தவும் முடியாது. அடுத்த நிமிடத்தை கூட ஆள முடியாத சூழ்நிலையில் இருக்கும் நீ எதற்காக மனசுக்குள்ள வெறுப்பையும் ஆணவத்தையும் குப்பைகளாக சுமந்துக்கிட்டு இருக்க? எல்லாருக்கும் அன்பை கொடு செல்லமே. உனக்கு வேண்டியதையும் நீ விரும்பியதையும் இப்பொழுது உன் சாயப்பா நானே செஞ்சு கொடுப்பதற்காகவும் உனக்காக நீ ஆசைப்பட்டதை உன் கைகளில் சேர்ப்பதற்குமாகத்தான் என்னுடைய கைகளை தொடச்சொன்னேன். உன் வாழ்க்கையில் சில மாற்றங்களும் மாறுதல்களும் வரப்போகுது. நீ வேண்டி கேட்டதையும் என்னிடம் விரும்பி மனமுவந்து கேட்டதையும் உனக்கு தரப்போகிறேன். எல்லாமே இனி உன் வாழ்வில் நல்லதாகத்தான் நடக்கும். துன்பத்திலிருந்து என்னை தவிர உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது என்பது உனக்கு தெரியும் தானே. உன் மனம் படும் வேதனையிலிருந்தும் உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் உன்னை காப்பாற்றக்கூடிய சக்தி என்கிட்ட தான் இருக்குங்கிறத எப்பொழுது நீ புரிந்து கொள்கிறாயோ அப்பொழுதே சிறப்பான வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பித்து விடுவாய் செல்லமே. மனிதனுக்கு நிம்மதி இல்லாததுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? அமிர்தத்தையே வந்து கொடுத்தாலும் கூட இதை விட சிறப்பானது ஏதாவது ஒன்று இருக்கும்னு இதை விட மேலானதை எப்போதும் எதிர்பார்த்து காத்திருப்பது தான். ஓ, மனசு நம்பிக்கை வைக்கிறதுல தவறில்லை. ஆனால் எப்பவுமே உன்னை விட இன்னொன்று சிறந்ததாகத்தான் இருக்கும். நமக்கு கிடைச்சதை விட இன்னும் உயர்ந்ததை நாம் எதிர்பார்க்கணும்னு எப்போதுமே எதிர்பார்த்து கொண்டும் ஆசையை நிறுத்தாமல் இருப்பதும் தானே உன் கஷ்டங்களுக்கு காரணம். கஷ்டங்களே தெரியாமல் நம்ம பிள்ளைகளை சுகமாக வளர்க்கணும்னு எல்லா பெற்றோர்களும் ஆசைப்படுறீங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மறந்து போய்விடுகிறீர்கள் என் குழந்தைகளே. எதிர்காலத்தில் அவர்கள் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிவு இல்லாத பிள்ளைகளாக மாறிடுகிறார்கள் என்பதை எப்போது உணரப்போறீங்க? இப்போ உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் கஷ்டத்தை கொடுக்கலனா கஷ்டம்னா என்னன்னு தெரியாமல் சுகமாக வளர்த்துட்டிங்கன்னா அவர்களுடைய எதிர்காலத்தில் அவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திக்கும் போது அதை எப்படி எதிர்கொள்ளணுங்கிற துணிவு இல்லாமல் போய்விடும் அல்லவா? நீ எதிர்காலத்தை நினச்சி பயப்படவே கூடாது. எப்படி நீ தைரியத்தோடும் துணிவோடும் இருக்கிறாயோ அதையே உன் குடும்பத்தில் எல்லாருக்கும் கொடு. உனக்கும் உன் குடும்பத்திற்கும் துணையாக இருந்து நீ நினச்ச எல்லா விஷயங்களையும் உன் சாயப்பா உனக்காக நடத்தி கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்தி ஆசீர்வதிப்பேன். ஓம் சாய்ராம்.